தூலிக்க புதுவாழ்வு நச்சீதி குழுவின் தியானத்தில் இணைந்திருக்கும் உங்கள் எல்லோரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கடவுளின் வார்த்தையில் நம்பிக்கை வைத்து காத்திருந்து வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிப்போம் கடவுளுடைய வார்த்தையில் நம்பிக்கை வைத்து காத்திருந்து வெற்றி பெறுவோம் என்று இறை வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வாழ்வதென்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல அது ஒரு 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 விசுவாச பயணம் என்று சொல்லலாம் என்றால் மனிதர்கள் கூறுகிற வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கையாக இருக்க முடியும் என்றால் மனிதர்களை எங்கள் கண்களால் பார்க்கிறோம் ஆனால் கடவுளை நாங்கள் வந்து கண்களால் காண முடியாத அவருடைய வார்த்தையை நம்புவது என்பது மிக கடினமாக இருக்கும் அப்படி நம்ப வேண்டுமென்றால் நாம் தூய ஆவியானுடைய பிரசன்னத்துக்குள்ளாக நடந்து வரும் பொழுது அந்த இறைவன் எப்பொழுதும் எங்களோடு இருந்து கொண்டிருப்பதை அனுபவிக்க முடியும் அப்பொழுது இறை வார்த்தையில் கூட நாங்கள் நம்பிக்கையோடு வாழ முடியும் அவை கடவுளுடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்து வெற்றி பெறுவோம் என்ற தலைப்பிலே பார்க்கும் பொழுது தொடக்க நூல் அல்லது ஆதியாகமம் பதினைந்தாம் அதிகாரத்திலே ஐந்தாவது திருவசனம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்த்தோம் என்றால் தொடக்க நூல் பதினைந்து ஐந்தாவது திருவசனம் அப்பொழுது ஆண்டவர் ஆப்ராமை வெளியே அழைத்து வந்து வானத்தை நிமிர்ந்து பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிபனவினர் இருப்பர் என்றார் அதுக்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆறாவது வசனத்தில் ஆப்ரஹாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் அப்படின்னு பார்க்கிறோம் இந்த பதினைந்தாம் அதிகாரத்திலே ஆப்ரகாம் வந்து ஆண்டவரிடத்திலே வரும் பொழுது எந்த நிலையோடு வந்தார் என்றால் ஆண்டவரே நீர் என்னை அழைத்து என் வழியாக ஒரு சந்ததி உருவாகும் என்று சொன்னீர் ஆனால் சொன்னி இவ்வளோ காலமாயிற்று ஒன்றும் நடக்கவில்லையே பல வருடங்கள் ஆகிறது ஆனால் நீ சொன்ன ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கவில்லையே அப்படின்னு இருக்கும் பொழுதான் ஆண்டவர் வந்து திருப்ப ஆப்ரகாமை அழைத்து அந்த வசனத்தை அவர் சொல்லியிருந்தார் அப்ரகாமே வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை நிமிர்ந்து பார் அதில் இருக்கிற நட்சத்திரங்களெல்லாம் நீ எண்ணிப்பார் இவற்றைப் போலவே உன் வழிமரவர் இருப்பர் அப்படி என்றால் நான் சொன்னது நிச்சயமாக நிறைவரும் நீ சோர்ந்து போகாதே அப்படின்னு சொல்லுகிறார் அப்போ அதை தான் ஆண்ட அப்புறம் அப்ரகாம் என்ன செய்கிறான் ஆறாவது வருஷத்துலேயே அப்ரகாம் ஆண்டோர் சொன்ன உடனே ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டார் அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் அப்படின்னு பார்க்கிறோம் எப்போதுமே ஆண்டவர் எங்களிடத்தில் எதை நீதியாக பார்க்கிறார் என்றால் அவருடைய வார்த்தையில நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது இறைவன் எங்கள் மேலே மகிழ்வு கொள்கிறார் என்றால் அவருக்கு தெரியும் என் வார்த்தையில் இவர்கள் நம்பி விட்டார்கள் அதனால இவர்களை எந்த தீங்கும் அணுக முடியாது சத்துரு இவர்களை வெல்ல முடியாது நான் கூறியதை இவர்கள் வாழ்க்கையிலே அடைந்து கொள்வார்கள் என்று ஆனால் இதுல முக்கியமான ஒன்று நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் ஆண்டவர் மீண்டும் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் நான் அன்றைக்கு சொன்னேன் இன்னும் நிறைவேறவில்லை பயப்படாதே ஆனால் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பார் இப்படி தான் இருக்கிறது நீ இதை மறந்து விடாதே என்று திருப்பவும் சொல்லும் பொழுது ஆப்ரகாம் அதுக்கு பின்பும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் என்று பார்க்கிறோம் இதில் நிறைய விடயம் இருக்கிறது சுருக்கமாக ஒன்றை சொல்லி அடுத்த பகுதிக்கு போகலாம் பல முறைகளிலே நாமும் கடவுளுடைய வார்த்தையை கேட்போம் நிறைய நம்பிக்கை சில நேரம் வந்து விடுகிறது ஒரு முறை கூட்டத்திலே கேட்கும் பொழுது கூட சந்தோஷமாக இருக்கும் ஆனால் திடீரென ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பின்பு அல்லது ஒரு நாளைக்கு பின்பு ரெண்டு நாளுக்கு பின்பு நாம் கேட்ட வார்த்தையிலே கூட நமக்கு நம்பிக்கை இல்லாத சோர்ந்து போகக்கூடிய சூழ்நிலை திரும்ப வருகிறது அப்படி வரும் பொழுது மீண்டும் நாம் நம்பிக்கையில் இருப்பதற்கு என்ன செய்யலாம் என்றது மிக முக்கியமான ஒன்று பல முறைகளிலே நாம் கேட்பது கேட்ட உடனே சில விஷயங்கள் நடக்காமலேயே இருக்கிறது அப்போ நாம் சோர்ந்து போகிறோம் நாம் ஒன்று ஒன்று என்ன கலைத்து போகிறோம் அப்போ நாம் என்ன செய்யலாம் என்றால் போல போலதான் ஆப்ரஹாம் என்ன செய்தார் பாருங்கள் ஆண்டவரிடத்திலே மீண்டும் வந்த ஆண்டவரே நீரப்பையோ ஒன்று சொன்னீர் இன்னும் நடக்கவில்லையே அப்போ நான் என்ன செய்கிறது அப்போ ஆண்டவர் மீண்டும் ஆப்ரகாமோடு பேசினார் இல்லையிலையா நம்முடைய கடவுள் எப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளைகளை புலப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போக அவர் விட அவர் விட விரும்ப மாட்டார் இப்போ நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்ற அன்பானவர்களே எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு அதிகமாக இறைவனை நெருங்கி வர முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் இறைவனை அண்டி சேர அண்டி சேர அண்டி சேர நாம் தினமும் அவருடைய வல்லமை நிரப்பப்படுகிறோம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க கற்றுக்கொள்ளுகிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் நேற்று வெள்ளிக்கிழமை பின்னிருந்தானே கூட்டத்திலே பங்கு கொண்டோம் அப்போ இன்றைக்கு வேற ஒரு கூட்டம் வேண்டுமா அப்படின்னு நாம் சில நேரம் நினைக்கலாம் ஆனால் ஆன்மீகத்தில் அன்பானவர்களே நம்முடைய உடலுக்கு ஒவ்வொரு நாளும் மூன்று நேரம் உணவு தேவைப்படுவது போல தான் ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆண்டவருடைய திரு உணவு தேவை ஆண்டவருடைய வல்லமை தேவை ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஓடி வரும் சில விடயங்களை கற்றுத்தந்து நம்மை உற்சாகப்படுத்தி விடுகிறார் சரி இப்போ இதுக்கு பின்பு இன்னொரு முக்கியமான விடயம் இருக்கிறது ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார் இப்படி நம்பிக்கை கொண்ட பின்பு ஆபிரகாமுக்கு சோதனை வரவில்லையா இந்த நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போவதற்கு அவர்கள் தடைகள் வரவில்லையா என்றால் வந்தது நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதான் இன்றைக்கு இந்த மாலை நேரத்திலே முக்கியமாய் நாம் பார்க்கிறோம் அப்படியே அறிக்கை செய்தவுடனே உடனே பாடினவுடனே எல்லாம் விடும் என்றால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு சத்துரு பல வழிகளை உருவாக்குவான் அதை வெற்றி கொள்வதுதான் ஒரு விசுவாசியினுடைய வெற்றி அல்லையிலையா அது எப்படி வருகிறது பாருங்கள் ஆப்ரஹாமுக்கு பதினாறாம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து ரெண்டு வரைக்கும் பதினைந்தாம் அதிகாரத்தில் தான் இப்போ முதல் நாம் பார்த்தது பார்த்தோம் ஆறாம் வசனத்திலே இப்போ பதினாறாம் அதிகாரம் தொடங்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள் அவருடைய குடும்பத்திலே ஆப்ரகாமின் மனைவி சாராய்க்கு மகப்பேறு இல்லை சாராக்கி ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தால் சரியோ இப்போ ஆப்ரகாம் தனக்குள்ள பிரச்சனை ஆண்டோரிடத்திலே சொன்னார் ஆண்டவர் ஆப்ரகாமை வெளியே அழைத்துக் கொண்டு போய் நட்சத்திரங்களில் எண்ணிப்பார் அப்படின்னா இது போல உன் சந்ததி இருக்கும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஆப்ரகாமோடு பேசினார் இப்போ சாராய் வந்து அவர் ஆப்ரகாமுடைய மனைவி கடவுளோடு உறவாடவில்லை தானாகவே ஒன்று நினைக்கிறாள் ஆண்டவர் எப்பயோ ஒன்று சொன்னார் என்ன ஒன்றுமே நடக்கவில்லையே அப்போ என்ன செய்யலாம் என்று தானாக நினைக்கிறாள் ஆப்ரகாம் கூட அதை பற்றி கலந்த கதைக்கவில்லை கடவுளிடத்திலும் அவள் கேட்கவில்லை நிறைய பேர் கடவுளோடு உறவாட தெரியாமல் போவதனால் ஏற்படுகின்ற பெரிய வீழ்ச்சி அதுதான் சில பேர் என்ன நினைக்கிறாங்க புது வாழ்வே சத்தம் போடுகிறான் இல்லை புதுவாழில் வந்து நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம் அலியல்வியா கடவுளுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை என்பதை கற்றுக்கொள்கிறோம் இதை தான் நான் மற்றவர்களுக்கு சொல்லவும் நமக்கு தெரிய வேண்டும் என்னவோ புதுவாழ்ல வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை நமக்கு ஒன்றுமே தெரியாது நமக்கு என்னவோ தலையில பிரச்சனை அதனாலே நாம் கையுயர்த்தி அலுவல்வியாண்ட கட்டி அல்ல நாம் புதுவாழ் வந்து இறைவனோடு எப்பொழுது உறவாடுவது எப்படி நாம் அவரோட அண்டி சேரலாம் எப்படி ஜெபிக்கலாம் இறைவன் யார் என்பதையெல்லாம் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம் இதை நாம் வந்து பணம் கொடுத்து கற்றுக்கொள்ள முடியாது அன்பானவர்களே அதுக்காக இங்கே இருக்கிற நீங்களும் போய் செமினரியில் போய் படித்து கொண்டிருக்க முடியாது பரிசு தாவியானவர் தன்னுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்த்து கடவுளுடைய திருவுள்ளத்தை நாங்கள் அறியும்படி கற்றுக் கொடுக்கிறார் அப்போ ஆப்ரம் மனைவி சாரா என்ன பார்த்தா என்றால் அங்கே வீட்டில் தானே ஒரு பனிப்பெண் இருக்குதே அப்போ அந்த பனிப்பெண்ணை வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்கலாமா அப்படின்னு பார்க்கிறாள் ரெண்டாவது வசனம் சாராய் ஆப்ராமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீரன் பணிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்கு பிள்ளை பெற்று தரக்கூடும் என்றார் சொல்லை கேட்டார் முதலாவது பாருங்கள் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி என்ன செய்து விட்டாராம் இதெல்லாம் சொல்லணும் இது போல நாமும் கதைக்கிறோம் பல முறை ஏன்னா ஆண்டவர் அப்படி செய்தாரா செய்யாமலே ஏன் அவள் சொல்லுகிறாள் பாருங்கள் தன்னோடு எண்ணத்தை பேசிக்கொள்கிறார்கள் என்பதுமே முக்கியமான ஒன்று நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே நாம் நம்மோடு என்ன பேசுகிறோம் பல முறைகளில் அன்பானவர்களே நாம் நம்மோடு அவிசுவாச காரியங்களை பேசுகிறோம் இது நடக்காது இது பொய்யாக்கும் இது நிறைவேறாது எனக்கு இப்படி தான் இந்த பிரச்சனை இருக்க போகிறது எனக்கு இந்த தடை இப்படி தான் இருக்க போகிறது நான் ஒரு நாள் மேலே வர முடியாது இப்படி தான் நான் கீழே கிடக்க போகிறோம் இப்படி நாம் இருக்க போகிறோம் என்றெல்லாம் பலமுறை நாம் நம்மோடு பேசுகிறோம் ஆண்டவர் சொல்லாத எத்தனையோ விடயங்களை கடவுள் சொன்னதாக நம்மை உணர வைப்பதும் நம்மை சிந்திக்க வைப்பதும் என்னொருவர் மூலமாக நமக்கு அறிவிக்க வைப்பதும் யாருடைய வேலை தெரியுமா சாத்தானுடைய வேலை அதனாலதான் நாம் இது போன்ற கூட்டங்கள் வழியாக பரிசுத்தாவியானுடைய வழிநடத்தலுக்குள் வருவதனாலே இறைவனுடைய திருவள்ளத்துக்குள்ளே நாம் இருக்க முடிகிறது இல்லை என்ற அழகை நம்மை தன்னுடைய வலையிலே விழும்படி செய்து விடுகிறான் அப்ப மனைவி சாரா என்ன செய்தாலாம் பாருங்கள் என்னை பெறாதபடி ஆண்டோர் செய்து விட்டார் அப்படி ஆண்டோர் செய்தாரா இல்லையே இவர்கள் மூலமாக தான் பிறக்கிறார் கடவுள் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்றால் அது நிச்சயமாக அவர் நிறைவேற்றி தருவார் அதில் தான் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்னையும் உங்களையும் கடவுள் இந்த புது வாழ்வு என்ற அந்த வாழ்வுக்குள் அழைத்திருக்கிறார்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இது எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அழைப்பல்ல கடவுள் எங்களை குறித்து மேலான ஒரு திட்டம் தான் நம்மை அவர் அழைத்திருக்கிறார் அதிலே காத்திருக்கிறவர்கள் பொறுமையா இருக்கிறவர்கள் அதை அடைந்து கொள்வார்கள் அந்த வெற்றியை கொள்வார்கள் வெறும் எதுவோ கூட்டத்துக்கு வாடுறதும் பாடுறதும் போதிக்கிறதுக்கும் கடவுள் நம்மை அழைக்கவில்லை நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட அவருடைய இறை அருளை பெற்று நம்முடைய சமூகத்திலே கூட அவருடைய ஆசீர்வாதத்தை காட்டி வாழும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் இந்த உலகத்திலே நாம் சிறந்து வாழும்படி கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்கிறோம் சரி பாருங்கள் அடுத்த பகுதி என்ன நடக்குது அதில் என்ன சொல்லப்படுகிறது பாருங்கள் ஆப்ரஹாம் என்ன செய்தாராம் சாராயின் இதுக்கு முதல் பகுதியில் ஆண்டவர் சொன்னதை ஆப்ரஹாம் விசுவாசித்தார் என்று பார்த்தோம் அல்லவா அதை ஆண்டவர் நீதியாய் கருதினார் என்றெல்லாம் வாசித்தோம் இப்பொழுது பாருங்கள் ஆண்ட ஆப்ரஹாம் வந்து சாராயினுடைய சொல்லை கேட்கிறார் இதுதான் தொடக்க நூல்லை அங்கேயே நடக்குது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே அதான் திருப்பவும் நடக்குது அதான் இன்றைக்கு நடக்கிறது என்றும் நடக்கும் ஏனென்றால் நாம் கடவுளுடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்க முடியாதபடி நம்மை விழ வைப்பது சாத்தானுடைய சாராய் வந்து சாத்தானா உங்க குடும்பத்துல வந்து மனைவி வந்து அல்லது கணவர் வந்து ஒன்றை சொன்னால் ஏய் சாத்தானே அப்பாலே போ அப்படின்னு சொல்லிவிட முடியுமா அவ இதுகளையே நிறைய விடயம் இருக்கிறது ஆனால் சிலவற்றை நாம் தட்டி தட்டி பார்த்துட்டு போயிடலாம் சுருக்கமாக ஒன்று பாருங்கள் ஆப்ரகாம் சாராயினுடைய சொல்லை கட்டாயமாக கேட்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் கணவர் கணவன் மனைவி உறவிலே ஒருவர் ஒருவர் சொல்லுவதை கேட்காமல் யார் போகிறார்களோ அவருடைய குடும்பம் ஒரு போதும் உறுதியாக சரியாக வளர முடியாது வாழ முடியாது நம்மை ஆண்டவர் கணவன் மனைவியாக ஏன் நினைத்தார் என்றால் ஒவ்வொருவன் தாந்தாம் நினைக்கிறதை சேர்த்து சேர்ந்து தாந்தாம் நினைக்கிறபடி வாழ்வதாக கணவன் நம்மை இணைக்கவில்லை கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியோடு ஒன்றாக இருக்கட்டும் என்று திருமறை சொல்லுவது போல திருமணமான பின்பு கணவனுடைய முதலிடம் மனைவி மனைவியுடைய முதலிடம் கணவர் ஆனால் ஒருவர் 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 ஒருவரை நாம் மதித்து ஏற்றுக்கொண்டு ஒரு ஒருவரை சொல்லி ஒருவர் சொல்வதை கேட்டு வாழும் பொழுது இப்ப வந்து கணவனும் மனைவியும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு போதும் என்னொருவருடைய விசுவாசத்துக்கு இடைஞ்சலாக என்னொருவரோ என்னொருவருடைய முன்னேற்றத்துக்கு தடையாக என்னொருவரோ இருக்க ஆரம்பித்தால் அந்த குடும்பம் ஒருபோதும் முன்னேற முடியாது இப்ப திருமணமான பின்பு கணவன மனைவியும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் இனி நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அதே நேரத்திலே ஒருவர் ஒருவருக்கு கரம் கொடுத்து நிற்போம் அப்ப இந்த இடத்திலே ஆப்ரகாடைய மனைவி சாரா என்ன செய்திருக்கணும் தெரியுமா ஆண்டவரோடு நீரதை பேசிப்பாருமே ஆண்டவரிடத்தில் நீர் கேட்டு பாருமேன் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நாம் கீழ்ப்படிவோமே என்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனை அந்த குடும்பத்திலே வந்திருக்காது அல்லது ஆப்ரகாம் சாரா இடத்திலேயே சற்று பொறுமையா இருப்போமே கடவுள் ஏதோ செய்வார் கடவுள் என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட அந்த வீட்டிலே அந்த பிரச்சனை வராமல் போயிருக்கலாம் சில குடும்பங்களில் அந்த கலந்துரையாடல்கள் இருப்பதில்லை சில குடும்பங்களை சொன்னாலும் கேட்க மாட்டார்களே அப்போ என்ன செய்கிறது இப்போ ஆபிரகாம் வந்து இல்லை எனக்கு நட்சத்திரத்தை காட்டினார்ன்றா நீர் இப்படி தான் முந்தியும் சொன்னீர் கடவுள் என்னோட பேசினார் எங்கேயோ போகன்ட்டு சொன்னார் அப்போ நீ உம்மோட சொன்னார் நானும் உமக்கு பின்னால் வந்து சந்தித்ததெல்லாம் எப்து நாட்டில் வறுமையும் பிரச்சனையும் திருப்பவும் வந்து கடவுள் எனக்கு நட்சத்திரத்தை காட்டினான்னு சொல்கிறீரா அப்போ உமக்கு என்னவோ ஆக்கும் அப்படின்ட்டு சில நேரம் அவர்கள் கூட சொல்லிவிடலாம் அப்படிலாம் பல குடும்பங்கள்லே அப்படி நடந்து விடுகிறது ஆனால் ஒன்றை அறிந்து கொள்வோம் அன்பானவர்களே கணவன் மனைவி என்று வரும்பொழுது ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேரும் விசுவாசத்திலே இணைந்திருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்தை நாம் இறைவனுடைய அரண்கு அரணுக்குள் வைத்து உருவாக்க முடியும் இல்லை என்றால் அழகை எங்கெங்கு ஓட்டை இருக்கிறதோ அங்கெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவன் குலைத்து விடுவான் அப்படி வரும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் இந்த சுனோவில் நடக்கிறது போல இப்ப சுனோவில் நடக்கும் பொழுது மனைவி சொல்றார்கள் வழுக்குதே என்று அப்ப கணவர் போய் அவருடைய கையை பிடிச்சா என்ன நடக்கும் ரெண்டு பேர்னா சில நேரம் அது அதுபோல பல முறைகளிலே நம்முடைய குடும்பத்திலே விசுவாசம் என்று வரும் பொழுது ஒருத்தர் ஒருத்தர் இழுத்து கொண்டே விழுந்துடுறது ஒரு முறை கணவர் வந்து விசுவாசல விளர்ந்துடுறார் மனைவி எங்கேயாவது பிடிச்சி இழுத்து விடுறது அதனடி ஒரு முறை மனைவி வந்து விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் பொழுது கணவரங்கி அது பிடிச்சி இழுத்து விடுறது இப்போ ரெண்டு பேருமே வழுக்கி வழுக்கி விழுந்து கொண்டிருந்தால் ஒருபோதும் ஏறி வர முடியாது அதனால ஒன்றை இன்றைக்கு அறிந்து கொள்வோம் விசுவாசம் என்று வரும் பொழுது நம்பிக்கை என்று வரும் பொழுது அதை சற்று கதைத்து அது கிடைஞ்சலாய் போகாதபடி ஒத்து போக நாம் கற்றுக்கொண்டோம் என்றால் சாத்தானை நாம் வென்று விடுகிறோம் அலை இல்லையா இல்லை என்றால் சாத்தான் நம்மை வென்றுவிடும் அந்த ஒரு அந்த ஒரு உறவு குடும்பத்துக்குள்ளே மிக அவசியம் சரி இப்பொழுது ஆப்ரஹாம் சாராயினுடைய சொல்லை கேட்டார் ரெண்டு நிலையும் எப்பொழுதும் இருக்கும் நாம் ஒரு பக்கம் கடவுளுடைய குரலை கேட்கிறோம் என்னொரு பக்கம் மக்களுடைய குரலை கேட்போம் இதிலே எந்த குரலிலே நாம் வாழுகிறோம் என்பது என்னையும் உங்களையும் பொறுத்தது கடவுளுடைய சொல்லில் வாழ்கிறவர்கள் உயர்வடைவார்கள் கடவுள் சொல்லுவதை தங்கள் வாழ்க்கையிலே கண்டுகொள்ளுவார்கள் நாம் கடவுள் சொல்வதெல்லாம் போதனை போதனையா கேட்டுட்டு பிற வெளியிலவே போய் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்களோ அதெல்லாம் கேட்டுக்கொண்டு அதை போலேயே வாழுவோம் என்றால் கடவுள் நமக்கு சொல்லுவதன்படி நம்மை ஆசிர்வதிக்க முடியாது இப்போ கவனிப்போம் ஆப்ரஹாம் சாராயினுடைய மனைவியினுடைய சொல்லை கேட்டவுடனே நான்காவது வசனம் பாருங்கள் பதினாறு நான்கு தொடக்க நூல் ஆதியாகவும் பதினாறு நான்கு வாசியுங்கள் அவர் ராசிபாமா அவர் ஆகாருடன் உறவு கொண்டார் உறவு கொண்ட பின் அவள் கருவுற்றாள் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் அடுத்தது என்ன சரியோ பண்ணி இருக்க ஓகே இப்ப பாருங்கள் அவள் கருவுற்றுடனே யார் கருவிட்டுடனே ஆப்ரகாடைய வீட்டில் இருக்கிற வேலை பெண் பனிப்பெண் கழுவுற்ற உடனே அவள் என்ன செய்தாலாம் ஆபிரகாமுடைய மனைவியை தன்னுடைய தலைவியை ஏழனமாக பார்த்தாலாம் இப்பதான் பாருங்கள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையே வருது இதுவரைக்கும் ஒன்றுமே இல்லை தான் வந்து இஸ்மாயில் பிறக்கிறார் இது வந்து இஸ்மாயில் எப்ப இஸ்மாயில் நம்முடைய வீட்டுக்குள்ளே வருகிறாரோ அன்றிலிருந்து பிரச்சனை ஆரம்பமாகிறது நம்ம நம்ம அறிந்திருக்க வேண்டும் இஸ்மாயிலே நம்முடைய வீட்டுக்குள்ளே அனுப்புவதுதான் சாத்தானுடைய வேலையை இஸ்மாயேல் வந்து மனித வார்த்தையினால் பிறக்கிறார் மனித விருப்பத்தினால் பிறக்கிறார் ஆனால் வந்து கடவுளுடைய விருப்பத்தினால் பிறக்கிறவர் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதனால் கடவுள் கொடுத்த வாக்குத்தினால் வருவதுதான் ஈசாக் இஸ்மாயேல் அந்த வீட்டுக்குள்ளே வந்தது வந்து கடவுளுடைய படி அல்ல மக்களுடைய அவரவர்களுடைய விருப்பத்தின்படி இவர் வந்தார் வந்த உடனே முதலாவது வீட்டுக்குள்ளே ஏழனத்துல நோக்கிறார் என்றால் ஒருவர் ஒருவருக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளும் போட்டி பொறாமைகளும் குடும்பத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஆப்ரஹாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்டாலும் அவருடைய வீட்டுக்குள்ளே தாங்கள் விரும்புவதன் படி தீர்மானித்து வாழ ஆரம்பித்தார்கள் அதனால் தான் இந்த வெள்ளிக்கிழமை கூட்டங்கள் நமக்கு கிடைக்கிறது மகா பெரிய பாக்கியம் அதை நாம் அப்படியே சாதாரணமாக அண்ணிடக்கூடாது கடவுள் நம்மோடு பேசுகிற விடயம் இதெல்லாம் இதெல்லாம் கேட்டு நாம் வீட்டுக்கு போய் நாம் விரும்புவதுபடி ஏதாவது செய்து கொண்டிருந்தோம் இருந்தோம்னால் அங்கு இஸ்மாயேல் வந்துடுவார் ஒழுக்கு அவர் எப்போ வாராரோ முதலாவது இந்த பிரச்சனை வந்து விடுகிறது அடுத்தது பாருங்கள் ஆறாவது வசனம் சாராய் அவளை கொடுமைப்படுத்தினார் ஆகவே ஆகார் சாராய் தப்பி ஓடினார் சும்மா இருந்தவர்கள் அவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு பெண்ணாக மாறினதுக்கு என்ன காரணம் அந்த வீட்டுக்குள்ளே இஸ்மாயில் வந்தது மனித எண்ணம் வந்தது கடவுளுடைய வார்த்தை உள்ளே பிறக்காமல் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய விருப்பம் உள்ளே பிறந்ததுனாலே வந்தது என்ன தெரியுமா கொடுமைப்படுத்துகிற உணர்வு ஏன்டா எல்லாரும் மனிதர்கள் தானே அவர்கள் என்ன பார்த்தாங்கன்னா நான் ஒரு தலைவி நான் தான் வீட்டு அப்ரஹாமுடைய மனைவி நான் என் வீட்டு வேலைக்காரர் என்னை ஏழனமாய் பார்ப்பதற்கு இவள் யாரு அப்படி என்று சொல்லி நினைத்து கொடுமைப்படுத்தினாள் கொடுமைப்படுத்துவதே ஒரு பாவம் அல்லவா அந்த தவறு உள்ளே வந்ததுக்கு என்ன காரணம் அவர்கள் தான் காரணம் கடவுள் காரணம் அவர்களுக்கு கடவுள் பாதத்திலே காத்திருக்க தெரியாமல் போனதுதான் இதெல்லாம் சொல்றோம் அவர்களுக்கு கடவுள் பாதத்திலே காத்திருக்க தெரியாமல் போனது ஈஸியா சொல்லிடுறோம் ஏன்னா நம்மால் மட்டும் ஈஸியா முடிஞ்சிருமா அது மிகமையே கடினமான ஒன்று அன்பானவர்களே ஆனால் இது இலகுவானது எப்படி தெரியுமா பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு நாம் இருந்தோம் என்றால் இது மகா பெரிய இலகுவாக இருக்கும் அப்படியே அவர் நம்முடைய உள்ளத்தில் பயப்படாத கொஞ்சம் பொறுமையாரு அப்படியே பொறுமையா இருக்கிற சக்தி நமக்குள்ளே வந்துவிடும் அது வரைக்கும் நம்முடைய உள்ளம் தவித்துக்கொண்டே இருக்கும் கோபம் வந்து கொண்டிருக்கும் நெத்திரை இல்லாமல் இருக்கும் என்ன சிவன் தெரியாமல் இருக்கும் அங்கு போறதா இங்கு போறதா அதை புரட்டுவதா இதை புரட்டுவதா அதே மனிதர்பை ஆண்டவருடைய பார்த்திருந்தோம் ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியின் வல்லமையினாலே காத்துரு அப்படின்ற ஒரு வார்த்தையோடு அப்படியே பொறுமையாக இருக்கும்படி சக்தி கொடுத்து விடுவார் அதனால தான் இந்த பணியெல்லாம் செய்ய முடிகிறது ஏன்னா ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு ரெண்டு மூன்று பேருக்கு இருக்கிற இடத்துலயே எவ்வளோ பிரச்சனை வந்து கொண்டுருக்குது எவ்வளோ கருத்து வருவாடு வருது எவ்வளோ குழப்பங்கள் வருது அப்போ இது போன்ற பல மக்களோடு ஒரு பணி செய்யும் பொழுது எவ்வளவு வரும் அதை எவ்வாறு நடத்த முடிகிறது இறைவனுடைய தூய் ஆவியின் வல்லமை நம்ம வல்லமைக்கு விட்டு கொடுத்தால்தான் நாம் தொடர்ந்து நடக்க முடிகிறது அப்போ இந்த இடத்தில் என்ன பார்க்கிறோம் என்றால் கொடுமைப்படுத்துகிறவர்களாக அவர்கள் மாறினார்கள் அன்பானவர்களை கடவுள் தெரிந்து கொண்ட பாத்திரம் அது சரி அடுத்தது என்ன பார்க்கிறோம் பாருங்கள் அதனாலே வீட்டில் இருந்து அந்த வேலைக்காரப்பன் என்ன செய்தாலாம் வீட்டை விட்டுட்டு தப்பி ஓடுகிறாள் வீட்டுக்குள்ளே ஒரு பிரிவினை வருகிறது இந்த பிரிவினைக்கு என்ன காரணம் கடவுள் அல்ல அவர்கள் தாங்களாக எடுத்த தீர்மானமும் அவரவர்கள் அவர்களுடைய விருப்பப்படி கீழ்ப்படிந்ததாலும் வந்தது தான் இந்த பிரச்சனை

இப்ப இந்த இந்த பிள்ளை வந்து என்ன செய்தாம் என்று சொன்னால் சிரித்து விளையாடுறதை அப்படியே ஆகார் கண்டு இருபத்தி ஒன்றா இது இருபத்தி ஒன்றாடா ஈசாக்கும் பிறந்துட்டார் அந்த பிள்ளை ரெண்டு பேரும் பெண்டு பிள்ளையும் சிரித்து விளையாடி கொண்டு இருக்குது ஆப்ராமை நோக்கி இந்த பனி பெண்ணையும் அவள் மகனையும் துரத்தி விடும் சரியோ இது இதெல்லாம் முக்கியமான ஒன்று கவனிங்கள் அப்படி வெளியே வந்து வாரன்

இப்ப ஆபிரகாமுக்கு சொல்றார் நீர் துரத்தி துரத்திவிடும் இப்படி எல்லாம் குடும்பத்துக்குள்ளே பாருங்கள் நாம் வந்து கடவுளுடைய வார்த்தைக்குள் வாழ அழைக்கப்பட்டவர்கள் அதுல ஒரு பெரிய அமைதி நிறைந்த சமாதானம் நிறைந்த சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது அதை குழப்பும்படியாக நாம் அழகைக்கு இடம் கொடுத்தோம் என்றால் இது போன்ற பல குழப்பங்கள் துரத்திவிடும் ஏனென்றால் பனிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாக இருக்கக்கூடாது சாரா என்ன நினைத்தாள் என்றால் பணிப்பெண்ணுடைய மகன் என்னுடைய மகன் என்னுடைய வயிற்றிலே பிறந்த ஈசாக்கோடு பங்காளியாய் வந்து விடுவான் அவன் ஈசாக்கை விட மேலாக வந்து விடுவான் அதனால் இது கூடாது இதை வெளியாற்றி விடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிறான் ஆனால் உண்மை என்ன தெரியுமா ஈசாக்கு யார் ஆண்டோருடைய வாக்குத்தத்தினால் கொடுக்கப்பட்ட மகன் தான் ஈசா ஈசாக்கை இஸ்மாயல் வென்றுவிட முடியுமா ஒருபோதும் முடியாது கடவுள் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டான் என்றால் இது கடவுளால் தரப்பட்டது இந்த நம்பிக்கை எப்படி நமக்கு உண்டாகும் இந்த நம்பிக்கை தான் நம்முடைய குடும்பத்தில் இல்லாமல் இருக்கும் பல முறை பார்த்துக்கின்றால் நாம பல விடயங்களை குறித்து கலங்கிக் கொண்டே இருப்போம் ஐயோ என்னாக போகிறதோ என்ன என்ன ஆக போகிறதோ அப்படின்லாம் பயந்து கொண்டே இருப்போம் ஆனால் பரிசுத்தாவியனுடைய துணையோடு பார்த்தோம் என்றால் இல்லையே என் ஆண்டவர் என்னை அழைத்தாரே என் ஆண்டவர் என்னோடு பேசினாரே என் ஆண்டவர் என்னை வழிநடத்தி வருகிறார் என்னை கழிவிட்டு விடுவாரா இல்லையே கைவிடவே மாட்டார் அப்படி என்கிற அந்த உறுதி நமக்கு வர என்றால் நாம் எப்பொழுதும் நம்முடைய பிரச்சனையான நேரத்திலே கடவுள் எவ்வாறு எங்களை பார்க்கிறார் என்று நாம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக ஜோபம் பண்ண வேண்டும் இந்த இடத்திலே ஆபிரகாமுடைய மனைவி அப்படி பார்க்கவில்லை ஐயோ என்னுடைய பிள்ளை கடவுள் தந்த பிள்ளை என் பிள்ளையை யாரும் வெற்றி கொள்ள என்னாண்டோர் விடமாட்டார் என்று அவர்கள் நினைத்திருப்பார்களாக இருந்தால் ஆப்ரகாம் இடத்தில் அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார்கள் அவர்களை திரத்தி விடும் என்று அது மட்டுமல்லாமல் அவனை என்னுடைய பிள்ளையை விட மேலாக வந்து அவள் பயந்திருக்க மாட்டாள் ஏனென்றால் என்ன ஆண்டவர் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்திருக்கும் இந்த நம்பிக்கை நமக்கு உறுதியா இல்லாமல் இருக்கும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சின்ன புயல் புயலை கூட நாம் கண்டு பயப்படுவர்களாக மாறிவிடுவோம் சரி அதான் நாம் இங்கு பார்க்கிறோம் அப்ப என்ன நடக்கிறது என்றால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது இது பல பிரச்சனைகள் அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து விடுகிறது எதற்காக கடவுள் ஈசாக்கை சொன்ன உடனே கொடுக்காமல் காலம் தாழ்த்தினார் என்று நான் பார்த்து அடுத்த பதிவில் பண்ணலாம் இந்த ஆண்டவர் வந்து சொல்லிட்டு உடனே செய்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா எல்லாரும் நிறைய கேட்பாங்களா ஆண்டவர் என்னத்துக்கு படைச்சார் என்னது கடவுள் இன்னும் பிசாச வச்சு கொண்டிருக்கிறார் இப்படி கேட்கிறோம் அல்லவா சரி இப்போ நான் சொல்லுவோமே என்ன என்ன இடத்துல கூட அவர் அப்படி கேட்டார் ஒருவர் வந்து கேட்டார் இதுக்கு விடை சொல்லுங்கள் என்று கடவுள் வந்து என்னத்துக்கு எண்ணம் பிசாசை வச்சுக்க அழிச்சு விடலாமே என்று அப்போ நான் ஒரு இடத்துல என்ன ஒன்று சொன்னேன் ஏசுநாதர் ஒரு வாசனம் சொன்னார் பாரும் உம்முடைய ஒரு கண் இடரலாக இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து விடும் ரெண்டு கண்ணோடு நரகத்துக்கு போகிறதை விட ஒன்றே பிடுங்கி எறிஞ்சிட்டா நல்ல மண்டு இப்போ உம்முடைய உடலில் ஒரு கை அல்லது கால் தான் உண்மையை வெட்டி விட முடியுமா இப்ப இல்லையே ஏன் வெட்டி விட மாட்டீர் அதை சரிப்படுத்தலாம் நினைப்பீர் அதுபோல கடவுளும் அழகையை இன்னும் அழிக்காம வைத்திருக்கிறார் ஏன் என்றால் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய பலனையும் சக்தியையும் அவர் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு வேண்டிய வலிமை அவர் கொடுப்பார் அழகை விட கடவுள் பெரியவர் அவர்கள் அழகை அவர்களை வெற்றி கொள்ள கடவுள் ஒருபோதும் விடமாட்டார் ஆனால் அதற்கென்று ஒரு நாள் வைத்திருக்கிறார் அந்த நாளிலே அழகையினுடைய கதை முடிந்து விடும் அந்த நாளை நீர் இன்றே நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் நீர் கடவுளுடைய வல்லமைக்குள் இருந்தால் அழகை என்ன செய்யப்போகிறது உமக்கு சரி அதுபோல் தான் இங்கேயே கூட பார்த்துக்கின்றால் ஆப்ரகாமுக்கு கடவுள் சொன்ன உடனேயே குழந்தையை கொடுத்திருந்தால் இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காதே அப்படின்னு நாம் கேட்டுறக்கூடாது கடவுள் ஏன் கொடுக்கவில்லை என்றால் ஆப்ரகாமுடைய அழைப்பு வந்த பொழுது பன்னிரெண்டு நான்கிலே பார்த்துக்கின்றார் அவளுக்கு எத்தனை வயசு எழுபத்தி ஐந்து வயது அப்போ இஸ்மாயிலை பெற்றெடுத்த பொழுது பதினாறு பதினாறுலே தொடக்கணும் அல்லது ஆதி அவன் பதினாறு பதினாறுலே பார்த்தா அவருக்கு எண்பத்தி ஆறு வயசு சரியோ எண்பத்தி ஆறு வயசுல ஆப்ரகாமுக்கு எண்பத்தி ஆறு வயது நடக்கும் பொழுது தான் பிள்ளை பெற முடியாத நிலை இருந்ததே தவிர ஆபிரகாமுக்கு பிள்ளை பெறக்கூடிய நிலை உடல் நிலை இருந்தது இப்ப கடவுள் கொடுக்க போகிற ஈசாக்கு வந்து மனித சக்தியினால் உருவாக்கப்படுகிறது ஒன்றல்ல கடவுளுடைய வல்லமையினால் உருவாக்கப்படுகின்ற ஒன்றாதான் கடவுள் வாக்கை கொடுத்திருந்தா அப்ப ஆபிரகாமுக்கு இன்னும் குழந்தை பெறக்கூடிய சக்தி இருக்கும் வரைக்கும் கடவுள் பொறுமையாக இருக்கிறார் அந்த நேரத்தில் குழந்தையை பிறந்து விட்டதுனால் இது ஆப்ரகாமின் பிறந்த குழந்தையாக போயிடும் அதுக்கு பின் பார்த்துருக்கின்றால் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் பார் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி கொடுத்த பொழுது பதினேழு ஒன்றுலே பார்த்தது அப்போ தொண்ணூற்றி ஒன்பது வயசு சரியோ ஸ்டில் ஆப்ரகாமிற்கு தன்னுடைய உடலிலே சக்தி இருக்கிறது ஈசாக்கு பிறந்த பொழுது பார்த்துக்கின்றால் நூறு வயசு அப்ப ஆப்ரகாமினால் குழந்தை பெற முடியாத சூழல் ஆப்ரஹாமுக்கும் வந்துவிட்டது சாராயுடைய உடல் நிலையும் குழந்தை பெற முடியாத நிலை ஆப்ரகாமுடைய உடல்நிலையும் குழந்தை பெற முடியாத நிலை இந்த தான் ஆண்டவர் அந்த ரெண்டு பேருடைய உடலையும் பெலப்படுத்தி குழந்தை உருவாகும்படி செய்து அது இறைவனால் கொடுக்கப்பட்ட குழந்தையாக தந்தது அதனால தான் பார்த்துக்கின்றால் அந்த குழந்தையை ஆண்டவர் கேட்பார் எனக்கு பலியாக கொடு இது உன் சக்தியினால் வந்ததல்ல என்னால் வந்தது இது இதை எனக்கு பலியாக கொடுக்க உன நீ முன்னால் முடியுமா அப்படின்னு கேட்பார் அதுபோல் அன்பானவர்களே சில நேரத்திலே ஆண்டவர் ஏன் பொறுமையா இருக்கிறார் சொன்ன உடனே நமக்கு செய்யாமல் ஏனென்றால் நாம் நம்முடைய சக்தியிலே தங்கி இருக்கும் வரைக்கும் கடவுளால் நம்முடைய வாழ்க்கையில எதையுமே செய்ய முடியாது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் ஆயிரம் வாக்குத்தங்கள் நமக்கு கொடுத்தாலும் நாங்கள் எங்களுடைய சக்தியிலே தங்கி இருக்கும் வரைக்கும் ஒரு வாக்குத்தத்தை கூட கடவுள் எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்ற முடியாது எங்களுக்கு நூறு வாக்குத்தம் ஒரு வாக்குத்தம் தந்து கூட எங்களுக்கு நிறைய சக்தி இருந்த ஆண்டவரே நான் என்னுடைய சக்தியை நம்பவில்லை உம்மிடத்திலேயே அடைக்கலமாக இருக்கிற நீரை எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்துரலாம் என்று நம்பும் பொழுது ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் நரைவேற்றுகிறவராக இருக்கிறார் அதான் நேற்று கூட பார்த்த அன்னை மரியாள் ஏதாவது செய்யும் அப்படிதான் சொன்னார்கள் தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வேண்டும் அன்னை மரியாள் சொல்லவில்லை எதாவது செய்யும் குறை நீங்கும் கடவுள் எதையும் செய்யாதிருக்கலாம் அங்கே தண்ணீரை வைத்து தான் ரசமாக மாற்ற வேண்டும் அல்ல கல்லை வைத்துமே தரசமாக ரசமாக இருக்கலாம் அவர் எதை வைத்தும் அவர் வந்து அந்த குறையை நீக்கி இருக்கலாம் நாங்கள் வந்து அவருக்கு போய் ஆலோசனை சொல்லிக் கொண்டிருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது தண்ணீரை வைத்து தான் இது திராட்சரசமாக மாற்ற வேண்டும் காற்ற அதாவது ஒரு சாடிக்கள் தண்ணீரை ஊட்டியெல்லாம் ரசமாற்றக்கூடாது அது நமக்கு அவமானமாகிவிடும் வீட்டில் எனக்கு புது பாத்திரம் எல்லாம் இருக்குது அந்த பாத்திரத்தை தண்ணீரை ஊற்றித்தான் நீ ரசமாக்க வேண்டும் என்றால் கடவுள் சொல்லுவார் வணக்கம் நீரை அந்த புது பாத்திர தண்ணீரை ஊற்றி தண்ணீராகவே குடித்து கொள்ளும் அவர் பொறுமையாக இருப்பார் இல்லை ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்யட்டும் எப்படியாவது இந்த குறையை நீக்க ஆண்டவரே என்று சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் தான் கடவுள் செயலாற்ற முடியும் அதான் இங்கு கூட பார்க்கிறோம் கடைசியாக எப்பொழுது கடவுள் நட்சத்திரங்களை காட்டினார் என்றால் முன்பு முதல்ல நான் சொல்லிவிட்டேன் பதினைந்து ரெண்டு மூன்று அப்பொழுது ஆப்ரகாம் ஆப்ரஹாம் தன் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் சரியோ இதெத்தனையாவது அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் அதிகாரத்திலே தான் ஆண்டவர் ஆப்ரகாமை அழைத்தார் பதினைந்தாம் அதிகாரத்திலே என்னாவது நிறைவேறவில்லை அப்போதான் ஆப்ரகாம் வந்து கேட்கிறார் என் தலைவராகிய ஆண்டவரே எனக்கு என்னதான் தருவீர் எனக்கோ குழந்தையே இல்லையே நீ சொல்லி இன்னும் எனக்கு குழந்தை கிடைக்கவில்லையே தமஸ்கு நகர் தான் எனக்கு பின் என் இல்லத்துக்கு உரிமை மகனாக போகிறான் நீர் எனக்கு குழந்தை ஒன்றும் தராததால் என் வீட்டு அடிமை மகன் எனக்கு பின் உரிமையாளனாக போகிறான் என்றார் அப்புறம் உள்ளத்திலே பல கேள்விகள் பல பயங்கள் வர ஆரம்பித்து விட்டது கடவுள் சொல்லி இன்னும் நிறைவரவில்லை என்ன ஆக அப்போதான் கடவுள் என்ன செய்கிறார் என்றால் பதினைந்து ஐந்து அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து கொண்டு வந்து சரியோ அந்த வெளியிலே இருந்தே ஒரு பெரிய பிரசங்கம் இருக்குது நாம் பல முறைகளிலே வந்து இருளுக்குள்ளும் வேதனைக்குள்ளும் அவிசுவாசத்துக்குள்ளும் நமக்கு தவறான ஆலோசனைகள் கொடுக்குறவர்களோடும் உள்ளே இருந்தோம் என்றால் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதத்தை காண முடியாது அதான் கடவுள் பலமுறை முறை வெளியே நம்ம அழைத்து கொண்டு வருகிறார் நம்முடைய உறவுகள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கை முறைகள் நம்முடைய அவிசுவாசமான வாழ்க்கை முறைகள் நம்முடைய பொய்யான நம்பிக்கை முறைகள் இதுபோன்ற பல விதங்கள் இருந்து கடவுள் நம்மை வெளியே அழைத்து கொண்டு வருவார் வெளியே வா அப்பதான் நான் வைத்திருக்கிறதை உன்னால் பார்க்க முடியும் வெளியே அழைத்து கொண்டு வந்த என்ன செய்தாராம் பாருங்கள் வானத்தை நீ நிமிர்ந்து பார் சரியோ நிமிர்ந்து பார் அதுலேயே ஒரு பிரசங்கம் இருக்கிறது ஏன்னா பல முறை நாம் நிமிராமல் இருக்கிறோம் கீழேயே குடிஞ்சிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களையே பார்த்து கொண்டிருக்கிறோமே தவிர நம்மை உண்டாக்கினவரை என்ன எத்துனியோ மக்கள் பார்க்கவில்லை நமக்கு தெரியுமா சிந்தித்து பார்த்துக்கிட்டா தெரியும் நான் அந்த இந்த புதுவாளுக்கு வந்த பின்பு தான் நம்மை உண்டாக்கினவரை பார்த்தேன் அதுக்கு முன்பு அவரால் உண்டாக்கப்பட்டவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தேன் அது நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் நீ என்னென்று இந்த புதுவாளுக்கு வந்த பின்பு தான் அடியப்பா என்னை உண்டாக்கின அப்பா தந்தா ஆண்டவரே என்று கூப்பிட ஆரம்பிச்சு நான் மேலே நோக்கி பார்த்தது அதனால் கடவுள் சொல்லுவார் நீ மேலே பார் அப்போ தான் உனக்கு மேலிருந்து வர்றது வரும் கீழே பார்த்து கொண்டிருந்தா நான் உண்டாக்கினவைகளையே பார்த்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து வர்றது மட்டும்தான் உனக்கு வரும் சரி வானத்தை பார் முடியுமானால் விண்மீன்களை எண்ணிப்பார் இவற்றை போலவே உன் வழிபணரும் இருப்பர் அப்படி என்று சொன்னார் ஆபிரகாம் ஆப்ரகாம் ஆண்டவரே நீ சொல்லி ஒன்றுமே நிறைவேறவில்லை சொன்னது ஒன்றுமே எனக்கு கிடைக்கவில்லையே நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு குழந்தையும் வரவில்லை யார் யாரோலாம் வந்து என்னுடைய இடத்தை பிடிக்கப் போகிறார்களோ என்று பயந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றார் என்றால் நட்சத்திரங்களை பார் இது என்ன கூடுமானால் உன்னுடைய வழிமரபை எண்ண முடியும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா நான் சொன்னது சொன்னதுதான் அது நிறைவேறும் பயப்படாதே நான் சொன்னதை மாறுவதற்கு மனிதன் அல்ல நான் கடவுள் நான் உன்னை அழைத்தவர் உனக்கென்று வைத்த திட்டம் அது அந்த திட்டத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று இதுல இன்றைக்கு ஜெபம் பண்ணுவதற்காக பரிசுத்தாவின் எனக்கு உணர்த்தின பகுதி இதுல என்ன தெரியுமா பல முறைகளிலே நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற விசுவாச போராட்டங்கள் வரும் பொழுது ஒன்றை அறிந்து கொள்வோம் விசுவாச போராட்டம் என்கிற இருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த இருளுக்குள்ளே கடவுள் தன்னுடைய ஆசிர்வாதம் என்கிற நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார் அல்லையா அந்த நட்சத்திரங்கள் எங்களுக்காக ஜொலித்து கொண்டிருக்கிறது இன்னும் நமது அடைய முடியாமல் இருக்கலாம் அதை காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் அதான் உண்மை ஆண்டவர் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எங்களுக்காக நட்சத்திரங்களாக பிரகாசிக்கும்படி வைத்து கொண்டிருக்கிறார் அதற்கென்றொரு நேரம் இருக்கலாம் அதற்கொண்டொரு காலம் இருக்கலாம் ஒருமுறை நான் ஆண்டு இடத்துல இந்த ஆண்டு ஆரம்பத்தில் கேட்டு ஆண்டவரே இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் இந்த பள்ளியிலே பலவிதமான தடைகள் இன்னும் பல மக்கள் வர வர வேண்டும் நான் விரும்புகிறேன் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டு எனக்கு என்ன உணர்த்துனா தெரியுமா மகனே இருபத்தைந்து வருடமாக நீ ஒன்றும் கூட்டத்தை கட்டவில்லை கூட்டத்தை வைத்து நான் உன்னை கட்டினேன் அப்படி என்றார் அப்போதான் எனக்கு விழிப்பே வந்தது இருபத்தைந்து வருடமாக நீ ஒன்றும் கூட்டத்தை கட்டவில்லை கூட்டத்தை வைத்து நான் உன்னை கட்டினேன் இந்த பணியிலே நீ என்னென்னவெல்லாம் சந்திக்க வேண்டும் எதெல்லாம் வரும் எதெல்லாம் போகும் என்னவெல்லாம் நடக்கும் இந்த பணியிலே எப்படி எப்படியெல்லாம் பணிகள் உருவாக்கப்படும் எப்படி எப்படியெல்லாம் அது உடைந்து போகும் எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நீ சந்திப்பாய் இந்த விடயத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் இந்த விடயத்தில் நீ எப்படி இருக்க வேண்டும் இதில் நீ எப்படி ஜபம் பண்ண வேண்டும் இதில் நீ எங்கே நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இதில் நீ எங்கே கால் வைக்க கூடாது இதில் எந்த பகுதிக்கு நீ போக கூடாது இது போன்ற விடயங்கள் எல்லாம் இருபத்தைந்து ஆண்டுகளாக உனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அப்பதான் எனக்கு தெரியவே வந்தது அன்பானவர்களே முந்தையெல்லாம் கூட கடவுள் எனக்கு எத்தனையோ விடயங்களை சொன்னால் கூட அதை தீர்மானம் எடுக்க பயந்து போய் பத்து பேரோடு கருத்து கொண்டிருப்பேன் அவர்களாலேயே எத்தனையோ முறை கடவுளுடைய திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாமல் போயிருக்கிறது அதனாலே எத்தனையோ அடிகள் வேண்டியிருக்கிறேன் எவ்வளவு வேதனைகள் பட்டிருக்கிறேன் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கிறேன் இல்லை என்று சொல்ல எனக்கு தெரியாது அன்பானவர்களே பயப்படுவேன் உறுதி இல்லாமல் இருந்து என்னுடைய போய் இருந்த சில பேருக்கு தெரியலாம் அப்படியா அப்போ அப்படி செய்வோமே என்னட்டு கடவுள் உணர்த்தினதை கூட செய்யாமல் போயிருப்பேன் ஆனால் சென்ற ஆண்டுதான் இல்லை கடவுள் இதை சொன்னால் இதுதான் முடிவு இதுக்கு எத்தனை பேர் எதிர்த்து நின்றாலும் சரி வேண்டாம் என்று சொன்னாலும் சரி அதை பற்றி நான் கலங்க போவதில்லை கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு தான் கீழ்ப்படிவேன் என்ற உறுதி எடுக்கிறதுக்கு எனக்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எடுத்தது அன்பானவர்களே இருபத்தைந்து வருடம் எடுத்தது ஏன்னா நீங்கள் அப்படி திடீர் திடீரென எல்லாம் செய்ய முடியாது ஏன்னா இது ஒரு பொது பணி பொது பணியில நீங்கள் வந்து இப்படி ஒன்று செய்வோம் நாலு பேர் இல்லை வேண்டாம் என்றால் இல்லை என்று நீங்கள் அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுவே போதும் அதுக்கு பின்பு நீங்கள் அடுத்த முடிவு எடுக்கவே இயலாது அடுத்த காலடி எடுத்து வைக்கவே முடியாது அதை வைத்து கொண்டே எத்தனை கருத்துக்கள் சொல்லிவிடுவார்கள் அதனாலே பணி என்று வரும் பொழுது எத்தனையோ விடயங்களை சந்திக்க வேண்டியதாக இருந்தது அவமானங்களை பழி சொற்களை செய்யாதை செய்ததென்றும் சுமக்க வேண்டியதை சுமக்க வேண்டி அப்போதான் ஆண்டோர் சொன்னார் மகனே இருபத்தஞ்சு அஞ்சு வயசு ஒன்று நீ ஒன்னும் செய்யல நான் வந்து இந்த கூட்டத்தை வைத்து உன்னை உருவாக்கி இருக்கிறேன் அதுபோல் அன்பானவர்களே கடவுள் நட்சத்திரங்களை அதை நாம் காணும் வரைக்கும் பொறுமையா இருந்தோம் என்றால் ஆப்ரஹாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார் அல்லவா அது போல நமக்கும் கடவுள் சொல்லுவதை நிறைவேற்றுவார் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளின் இந்த கூட்டங்கள் வழியாக பேசுவதை கடவுள் நிறைவேற்றுவார் எங்களுடைய தனி ஜபங்களிலும் எங்களுடைய வேதாகம படிப்பிலும் கடவுள் நம்முடைய வாக்கு தன்னுடைய வாக்கு தத்தங்கள் மூலமாக எங்களுக்கு கூறுவதை நிறைவேற்றுவார் என்றால் அவர் வாக்குமாறாதவர் ஒப்புக் கொடுக்கலாம் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்சீடி குழுவின் அருள் தியானத்தில் இணைந்திருந்த உங்கள் எல்லோர் மேலும் ஆண்டவர் இயேசுவின் ஆசிர்வாதம் எப்பொழுதும் இருப்பதாக ஆமே